வணக்கம். மாதங்களில் கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் மாதம் முழுவதும் விரதங்களும் வழிபாடுகளும் அனுஷ்டிக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கார்த்திகை மாதத்தில் அரும் பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புத மாதமாக இருக்கு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களில் எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குற்றால நாதரை வணங்கி குற்றாலத்தில் நீராடினால் செய்த பாவங்கள் அத்தனையும் அழிந்து போகும். மேலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய துவாதசி நாளில் ஏழை எளியவர்களுக்கு நம்ம அன்னதானம் செஞ்சுட்டு வந்தோம்னா கங்கையில் 1000 பேருக்கு சோறு போட்ட பலன் நமக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று அங்குள்ள விஷ்ணு பகவானுக்கு நேரெதிராக அமர்ந்து பகவத்கீதை வாசித்தால் சகல தோஷங்களும் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வரிசையாக வீட்டில் தீபங்களை ஏற்றி வைத்து பூஜித்து வந்தால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்தில் லட்சுமி தேவிக்கு பூஜை செய்து வந்தால் நம்ம இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் அடைவதாக ஐதீகம் உண்டு. பஞ்சமி திதியில் நாகதோஷம் நிவர்த்தி செய்து கொள்ள நல்ல நாளாக இருக்கு. அதனால கார்த்திகை மாதம் பஞ்சமி திதி என்று நாகத்திற்கு உரிய பூஜைகளை செய்து பயனடையலாம். கார்த்திகை திருநாள் அன்று சிவனுக்கு நெய்வேத்தியமாக நெற்பொறியை வைத்து வழிபட்டு வர மோட்சகதி உண்டாகும். மேலும் கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம், ஞாயிறு விரதம், ஷஷ்டி விரதம், வளர்பிறை துவாதசி விரதம், உமா மகேஸ்வர விரதம், ஏகாதசி, முடவன் முழுக்கு போன்ற பூஜைகளை மேற்கொண்டு பக்தர்கள் பயனடைந்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாயனார்களின் குரு பூஜையும் இம்மாதத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியில் சந்திர பகவான் ரிஷபராசியில் முழுவதுமாக இருக்கிறதுனால ஆறு, குளம், ஏரி அப்படின்னு அனைத்து நீர்நிலைகளும் தெய்வீக ஆற்றலை பெறும். இந்த சமயத்தில் நீர்நிலைகளில் நீராடி வர நம்ம செய்த தீமைகளும் பாவங்களும் ஒழியும். கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்கிற எந்த ஒரு தானத்திற்கும் 2 மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானத்தையாவது இல்லாத மற்றும் இயலாதவர்களுக்கு செஞ்சு உதவுறது நல்லது. மேலும் நெல்லிக்கனி தானம் கொடுத்தால் உயர் பதவிகளை அடையலாம் அப்படிங்கிற ஐதீகமும் உண்டு. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மற்றும் திருவோணம் நட்சத்திரம் வர்ற வேளையில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரிக்கும். அதனால் இந்த நாட்களில் விரதம் இருந்து நம்மளோட இஷ்ட தெய்வத்திற்கு பூஜைகள் செய்தால் நிச்சயம் நற்பலன்கள் அடையலாம். கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் அப்படியே பலிக்கும். பல தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்துள்ளனர். இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன், விஷ்ணு பகவான், மகாலட்சுமியும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்திருக்காங்க. அதனால் அத்தகைய அரும்பெரும் மகத்துவங்களை கொண்ட அண்ணாமலையில் கார்த்திகையில் கிரிவலம் சென்று வருவது மிகவும் நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.